ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/4/2023 சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 9:08 பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் பூரம். காலை 10:28 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோகம் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய நேர்மையான உள்ளங்களுக்கு தகுந்த மாதிரி மேன்மையான வாய்ப்புகளும் மென்மையான சந்தர்ப்பங்களும் நன்மையான நட்புகளும் அதே சமயத்தில் வந்து சாதகமான சந்தோஷமான சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி அண்ணாமலையார் வழிபாடு வைப்பது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய அடிமனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம், இந்த விஷயத்தை செய்யலாமா, அந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாமா, இந்த பயணம் போகலாமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனோநிலையில் தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கபாலீஸ்வரர் வழிபாடு வைப்பது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி அல்லது நிலம் வாங்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்தே இல்லாதவர்களுக்கு சொந்தமாக அகண்ட சாம்ராஜ்ய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள், விவசாய நிலம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் விரயத்தை தவிர்க்க உபாயம் கண்டுபிடிப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அதாவது நேசங்களும் பாசங்களும் மிகுதியாகக்கூடிய, நேர்த்தியான உழைப்பிற்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய, வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு வைப்பது நல்லது.
சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு தைரியமும் வீரியமும் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அந்த தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்கள் சகாயமாக சந்தோஷமாக அமையும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் பெருகக்கூடிய நாள். உங்களுடைய வல்லமையான செயல்பாடுகளால் வருமானங்களும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்கள் மிகுதியாகும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பிரளய தேவியை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நாள். அதாவது கள்ளம் கபடமற்ற நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். அப்பளம் மெழுகுபத்தி ஊதுபத்தி பாக்கு மட்ட தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நிலையான வருமானங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வேலவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய நியாயமான ஆசைகள், நியாயமான தேவைகள், நியாயமான பிரார்த்தனைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அதாவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நவ தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான பண வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயசு வந்தும் திருமணத்திற்கான வரன் அல்லது பெண் கிடைச்சு கூட திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு சம்மதம் தெரிவிக்காத ஒரு சில உள்ளங்கள் அந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பஞ்சபூத கடவுளை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தயக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது தயக்கங்களும் தடுமாற்றங்களும் விலகக்கூடிய, இடமாற்றத்திற்கான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகம் அருமையாக கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் நாளும் பொழுதும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வினோத சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி மாரியம்மன் தேவியை வழிபாடு வைப்பது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி சனி பகவான் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் கௌரவ பிரச்சனைகளில் வந்து மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனை பயன்படுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ஏழுமலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். ஒரு சில பேருக்கு திருமண வயசு வந்து திருமண வயசை கடந்தும் திருமணம் அப்படிங்கிற சுபகாரியம் நடக்காமல் இருந்துன்னு வைங்களே, அவர்களுக்கு மறுமணம் இல்லாத நல்ல திருமணம் அமையக்கூடிய, பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பாக பிடிச்சாங்கன்னு உறவுகள் பெருமையாக பேசப்படக்கூடிய ஒய்யாரமான அமைப்பில் வந்து வரன் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி தர்ம சாஸ்தாவை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய அனுபவ உண்மையையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.